நான் 14 செக்டர்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா, 1000 சுத்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார், 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் அருளாளர்கள் 1000 ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பயிற்சி நாம பார்க்க போறோம் அப்படின்னா, கண் கழுவுதல் பயிற்சி. இந்த கண்களை கழுவுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோல அந்த கண் பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சோ கண்கள் உடைய நரம்புகள் எப்படி நல்ல ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இந்த கண்கள்ல இந்த அழுக்குகள் போய் இந்த படலமா படிஞ்சிருது இல்லைங்களா? சோ இந்த சிறு வயதுல இருந்து இந்த கண்களையும் சேர்த்து நாம அதை கழுவிட்டு இருந்தோம்னா, அது இந்த கண்கள்ல இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கக்கூடிய இந்த அழுக்குகள் எல்லாம் அது வெளியில வந்து 40 வயது ஆனாலும் இந்த கண் கூர்மையாவும் இருக்கும். 60 வயது ஆயிடுச்சுனாலே இன்னைக்கு கண்கள்ல பல நோய்கள் வருது. இந்த நோய்களும் வராம இருக்கிறதுக்கு உண்டான இந்த பயிற்சி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாம எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். நாம ஒரு பெரிய குவளையில நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு பார்த்தோம்னா சின்ன குவளையா எடுத்துட்டு போய் இத நம்ம அந்த பயிற்சிகளை செய்யறாங்க. ஆனா அது பத்துமா அப்படின்னா நிச்சயமா பத்தாது. இவ்வளவு பெரிய இந்த வெசல் இருக்கு. இந்த வெசல்ல இவ்வளவு தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒன்னும் போர் வாட்டரா இருக்கலாம், இல்ல கடல் தண்ணியா இருக்கலாம். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய கண்களை இந்த தண்ணீரோட மோதும் போது 1 நிமிஷம் நாம இந்த தண்ணீர் இருக்கணும். சரியாக 1 நிமிஷம் நாம இந்த கண் கழுகிற பயிற்சியில நம்ம இப்ப செய்வோம். இப்ப இவர் எப்படி செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நல்ல கண்களை விழிச்சுக்கிறாரு. இப்ப மெல்ல குனிறாரு. குனிஞ்சு இப்போ அவருடைய கண்களை தண்ணிக்குள்ள வைக்கிறாரு. இப்ப கண்களை தண்ணிக்குள்ள வச்சுட்டு இப்போ நான் செய்யக்கூடிய இந்த பயிற்சியை அவர் உள்ள செய்வாரு. மேல பாக்குறது, அப்படியே கீழே கொண்டு வந்து பாக்குறது, திருப்பி மேல பாக்குறது, ஒரு 10 டைம் செய்வாரு. அதே மாதிரி சைட்வர்ட்ஸ் இப்படி பார்ப்பாரு, ரைட் லெப்ட் டு ரைட் இப்படி. இப்படி ஒரு 10 டைம்ஸ் அவர் செய்வாரு. செஞ்சு முடிச்ச உடனே கண்களை நல்லா இறுக்கி மூடுவாரு, இறுக்கி திறப்பாரு. இப்படி ஒரு 10 டைம்ஸ் செய்வாரு. இப்போ ஒரு 1 மினிட் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த பயிற்சியை செய்து முடிச்சிட்டாரு. இப்போ மெல்ல அவர் தலையை எடுக்கிறார். வெளியில 1 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நாம செய்யக்கூடிய பயிற்சி பார்த்தோம்னா, இப்போ நாக்கு அவர் வெளியில நல்லா நீட்டிக்கிறாரு. கண்களை நல்லா விரிச்சு பாத்துக்கிறாரு. நல்லா விரிச்சு பார்த்து இப்போ அவரோட தலையை கொண்டு வந்து தண்ணியில வைக்கிறாரு. 1 நிமிஷம் நாம கண்களை நல்லா விரிச்சு பார்க்கணும். அதை ஒரே பாயிண்ட நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல வெள்ளி காசு இருந்தா அது உள்ளுக்குள்ள போட்டுட்டு கூட அந்த வெள்ளி காசை நீங்க பார்க்கலாம். ஏன்னா வெள்ளி காசு, தங்கம் இதெல்லாம் ஆன்டி பாக்டீரியல்ஸா இருக்குது. சோ நம்ம கண்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளை அது வெளியேற்றக்கூடிய ஒரு உன்னத சக்தியும் அது நமக்கு கிடைக்கும். அதனால 1 நிமிஷம் நல்ல கண்களை விரிச்சு பார்க்கணும். நாக்க வெளியில் நீட்டணும். இப்ப மெல்ல எழுந்திரிச்சிருந்து பார்ப்போம். இப்போ நாக்க உள்ள எடுத்துக்கங்க. இப்போ முகத்தை தொடச்சுக்கோங்க. சோ இப்படி நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே இது போல கண்கள் கழுவக்கூடிய இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னாக்கா, கண்கள்ல இருக்கக்கூடிய இந்த படலங்கள்ல அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த அழுக்குகள் மேலும் சேராம அந்த அழுக்குகள் அது வெளியில வந்து நம்முடைய பார்வையை நல்ல ஷார்பன் ஆக்கும், தெளிவாக்கும். ஆக 40 வயது 60 வயது ஆனாலும் கேட்ராக்ட் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான உன்னத பயிற்சியை சிறு வயதுல இருந்து செய்தாலும் நிச்சயம் பலன் கொடுக்கும். செய்வோம். இன்னைக்கு நாம இந்த கண் கழுவுதல் பயிற்சி நம்ம பார்த்தோம். ஒரு அற்புத பலன் கொடுக்கக்கூடிய பயிற்சி. நாளைக்கு இன்னொரு தியான யோக பயிற்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் 14 செக்டர்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா, 1000 சுத்தர்கள்
வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் வரலாறு எல்லாம். அருளாளர்கள் 1000, ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.